வங்காள விரிகுடாவின் தென்மேற்கு பகுதியில் காணப்பட்ட தாளமுக்க பிரதேசமானது தீவிரமடைந்து தாளமுக்கமாக வலுவடைந்துள்ளது. இந்த தாளமுக்கமானது திருகோணமலையிலிருந்து வடகிழக்காக சுமார் 370 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது. இது 48 மணித்தியாலங்களுக்குள் இலங்கையை ஊடறுத்துச் செல்லும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இதன் தாக்கத்தின் காரணமாக நாளையும் மற்றும் நாளை மறுதினமும் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் காற்றும் மழையுடனான வானிலையும் அதிகரித்து காணப்படும். வடக்கு, கிழக்கு, வடமத்திய மற்றும் ஊவா மாகாணங்களில் அடிக்கடி மழை பெய்யக்கூடும். ஏனைய பிரதேசங்களின் பல இடங்களில் பிற்பகல் அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது. வடக்கு, கிழக்கு, சப்ரகமுவ மேல் மற்றும் ஊவா மாகாணங்களில் மணித்தியாலத்துக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்கடி பலத்த காற்று வீசக்கூடும். பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் வங்காள விரிகுடாவின் தென்மேற்கு பகுதியில் திருகோணமலையிலிருந்து சுமார் 370 கிலோமீட்டர் தொலைவில் தாளமுக்கம் நிலை கொண்டுள்ளதனால் மன்னார் தொடக்கம் காங்கேசன்துறை திருகோணமலை மட்டக்களப்பு ஊடாக பொத்திவில் வரையான கடல் பிராந்தியங்களுக்கும் அத்துடன் வங்காள விரிகுடாவின் மத்திய மற்றும் தென்மேற்கு கடல் பிராந்தியங்களுக்கும் மறு அறிவித்தல் கிடைக்கும் வரையில் மீனவர்களும் கடல்சார் ஊழியர்களும் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகின்றனர். காங்கேசன்துறை தொடக்கம் திருகோணமலை மட்டக்களப்பு ஊடாக பொத்திவில் வரையான கடல் பிராந்தியங்களின் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மன்னார் தொடக்கம் காங்கேசன்துறை திருகோணமலை மட்டக்களப்பு ஊடாக பொத்திவில் வரையான கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு 55 முதல் 65 கிலோமீட்டரிலும் கூடிய வேகத்தில் அடிக்கடி காற்று அதிகரித்து வீசக்கூடும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் கடல் பிராந்தியங்கள் கொந்தளிப்பாக காணப்படும்.